இப்போ நம்ம அடுத்த ஆசிலேட்டர் பார்க்க போது கிறிஸ்டல் ஆசிலேட்டர்னு பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இது ஜஸ்ட் லைக் ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் மாதிரி தான், இதுவும் ஃபேஸ் ஷிஃப்ட் வேகில் வந்து ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் மாதிரி தான். இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்றதில் ஒரு கிறிஸ்டலை யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு கிறிஸ்டலை யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கிறிஸ்டல்னால் என்ன சார், கிறிஸ்டல்னால் என்ன? ஸோ அது ஒரு குவார்ட்ஸ் மெட்டீரியல். ஸோ கிறிஸ்டல்ன்றது ஒரு குவார்ட்ஸ் மெட்டீரியல். ஸோ ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஒரு குவார்ட்ஸ் மெட்டீரியல் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சர்க்கியூட்டுக்கு பேர் வந்து குவார்ட்ஸ் கிறிஸ்டல். ஸோ அந்த ரெண்டு பிளேட், ஸோ நடுவில் ஒரு குவார்ட்ஸ் மெட்டீரியல். ஸோ திஸ் இஸ் அ குவார்ட்ஸ் மெட்டீரியல். குவார்ட்ஸ் மெட்டீரியல். ஸோ ரெண்டு பிளேட்னு ஒரு குவார்ட்ஸ் மெட்டீரியல் வைக்கிறோம் சார். அந்த குவார்ட்ஸ் மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டி என்ன? ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அதிகமாக போகாமல் டீப்பாக போகாமல் ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துக்கணும். இந்த குவார்ட்ஸ் மெட்டீரியல் ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, பீசோ எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட். இந்த குவார்ட்ஸ் மெட்டீரியலுடைய ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பீசோ எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட். பீசோ எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட். இந்த குவார்ட்ஸ் மெட்டீரியல் ஒரு ப்ராப்பர்ட்டி, பீசோ எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட். ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி குவார்ட்ஸ். ஸோ இது குவார்ட்ஸுடைய ப்ராப்பர்ட்டி. அந்த மெட்டீரியல் வந்து பீசோ எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் வச்சுருக்கு. அது என்ன சார் பீசோ எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட்ஸ்னால் என்ன ப்ராப்பர்ட்டி? இப்போ நம்ம ஃபிசிக்கல் பராமீட்டர்ஸ், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். ஸோ டெம்பரேச்சர், ப்ரெஷர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளால் பார்க்க முடியாது. ப்ரெஷர் நம்ம மேலே அப்ளை பண்ணாங்கன்னா ப்ரெஷர் வந்து அழுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை உணர தான் முடியும். நம்ம டெம்பரேச்சர் பார்க்க முடியாது, நம்ம பாடியில் ஹீட் ஆகும்போது அந்த ஹீட்டை தான் நம்ம உணர முடியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஃபிசிக்கல் பராமீட்டர்ஸ், டெம்பரேச்சர், ப்ரெஷர், எலாங்கேஷன், லென்த்து, இது மாதிரி இழுக்கிறது, அது மாதிரி நிறையா எலாஸ்டிசிட்டி, நிறையா ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் பராமீட்டர்ஸ். இந்த ஃபிசிக்கல் பராமீட்டர்ஸ் என்ன செய்யணும்? இந்த மெட்டீரியலில் ஒரு எலக்ட்ரிக்கல் சோர்ஸை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டராக, ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் பீசோ எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட்ஸ். ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் பை விச் இட் ஜெனரேட் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வென் த ஃபிசிக்கல் பராமீட்டர் சேஞ்சஸ். இந்த மெட்டீரியலில் ஃபிசிக்கல் பராமீட்டர், எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், ப்ரெஷர், எலாஸ்டிசிட்டி, இது மாதிரி ஃபிசிக்கல் பராமீட்டர் மாறும்போது இந்த மெட்டீரியல் எலக்ட்ரிக்கலை ஜென்ரேட் பண்ணும். அதுதான் இந்த பீசோ எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட்ஸ். இது ஒரு சென்சார்னு சொல்லலாம். இப்போ டெம்பரேச்சர் சென்சார்னு சொல்கிறோம், அப்போ டெம்பரேச்சருக்கு ஈக்குவலண்டாக நம்ம ஒரு வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுறோம். ப்ரெஷர் சென்சார், அது மாதிரி இது ஒரு சென்சார் சர்க்கியூட்ஸ். ஃபிசிக்கல் பராமீட்டரை சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரிக்கலாக மாற்றி தரக்கூடிய ஒரு சர்க்கியூட்ஸ், பீசோ எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட்ஸ். அந்த ப்ராப்பர்ட்டி இதுக்கு உண்டு. அப்போ இந்த மெட்டீரியலுக்கு நம்ம வைப்ரேட் பண்ணுறோம். ஸோ வைப்ரேட்னா ஆசிலேட் பண்ண, வைப்ரேட் பண்ணும்போது அது ஸ்டார்ட் ஜெனரேட் தி ஆசிலேஷன், ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுது. அதுதான் இந்த மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் இது ஒரு ஆசிலேட்டராக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் பை விச் இட் ஜெனரேட் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வென் இட் ஸ்டார்ட் வைப்ரேட்டிங். இது வைப்ரேட் ஆகும்போது எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது சார். இந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் இப்போ நம்ம ஒரு சர்க்கியூட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர், இந்த கிறிஸ்டலை ஒரு ஆசிலேட்டர் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறோம். இந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஹார்ட்லி ஆசிலேட்டர் பார்த்துருப்போம். இந்த கிறிஸ்டலுக்கு ஒரு ஈக்குவலன் சர்க்கியூட் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா இது ஆசிலேட் ஆகுது இல்லையா, இது வைப்ரேட் பண்ணோடனே அது எலக்ட்ரிக் எனர்ஜி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். இது ஒரு ஈக்குவலன் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் மாதிரியும், அதோட ஒரு ஆர்எல்சி நெட்வொர்க். ஸோ இதுதான் இதனுடைய ஈக்குவலன் சர்க்கியூட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இது கெப்பாசிட்டர் ஆர்எல்சி. ஸோ இது இது ஈக்குவலன் வேல்யூஸ் ஒரு கிறிஸ்டோடைய ஈக்குவலன் சர்க்கியூட் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியால் தான் அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுது, ஆசிலேட் ஆகும். அப்போ வென் இட் ஸ்டார்ட் வைப்ரேட்டிங், ஸோ இட் ஸ்டார்ட் ஜெனரேட் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியாக நம்ம வந்து சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சர்க்கியூட் இஸ் கால் தி கிறிஸ்டல் ஆசிலேட்டர், ரைட். இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் சர்க்கியூட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் ஏ ஹார்ட்லி ஆசிலேட்டர். ஸோ ஹார்ட்லி ஆசிலம் என்ன செஞ்சுருக்கோம் அதே தான் கிறிஸ்டல் ஆசிலேட்டர். அங்கே ரெண்டு இண்டக்டன்ஸ் போட்டிருப்போம், அதை எடுத்துகிட்டு கிறிஸ்டல் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அந்த ரெண்டு இண்டக்டன்ஸ் போதும் ஒரு கிறிஸ்டல். அல்லது கால்பிட்ஸ் ஆசிலேட்டர், ஸோ அங்கே அந்த இண்டக்டருக்கு பதிலாக கிறிஸ்டலை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு காமன் எமீட்டர். ஸோ காமன் எமீட்டர் கான்ஃபிகரேஷன் ப்ளஸ் பிசிசி
இது நெகட்டிவ் எமிட்டர் பேஸ் கலெக்டர் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் சி ஆர்இ சிஇ ஸோ இந்த இடத்துல கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் ஆல்ரெடி நம்ம நேற்று பார்த்துருக்கோம் ஸோ ரெண்டு கெப்பாசிட்டர் கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் பார்த்துருக்கோம் ஸோ ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட் ஆஸ் ஏ கிரவுண்ட் பாயிண்ட் ஸோ இந்த இடத்துல அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ திஸ் இஸ் த கிறிஸ்டல் அந்த இண்டக்டருக்கு பதிலாக கிறிஸ்டலை யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ திஸ் இஸ் த கிரவுண்ட் பாயிண்ட் இந்த கிரவுண்ட் பாயிண்ட் சி ஒன் சி டூ ஸோ திஸ் இஸ் த கிறிஸ்டல் ஸோ இதுக்கு இப்போ எலக்ட்ரிக் எனர்ஜி போகும்போது ஸ்டார்ட் வைப்ரேட்டிங் ஆப்போசிட்டாக இருக்கும் ஸோ வைப்ரேட் பண்ணால் எலக்ட்ரிக் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம் அதே மாதிரி வோல்டேஜ் அப்ளை பண்ண ஸ்டார்ட் வைப்ரேட்டிங் அப்போ இங்கே அவுட்புட் வருது இந்த வோல்டேஜ் இங்கே வந்த உடனே ஸ்டார்ட் வைப்ரேட்டிங் அந்த வைப்ரேஷனை கூட நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம் ஸ்டார்ட் ஆசிலேஷன் அந்த வைப்ரேஷன் ஆசிலேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இந்த சப்ளை இங்கே வந்த உடனே ஸ்டார்ட் வைப்ரேட்டிங் இந்த வைப்ரேஷன் இங்கே இன்புட்டாக கொடுக்குறோம் அந்த வைப்ரேஷன் இதை ஆசிலேட் ஆம்பிளிஃபை பண்ணிக்குது எகெயின் அது திருப்பியும் ஆசிலேட் ஆகுது அப்போ அதே மாதிரி போயிட்டே இருக்குது பார்க்குறோம் இதுதான் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் ஸோ இது ஜஸ்ட் லைக் ஏ கால்பிட்ஸ் தான் அந்த இண்டக்டன்ஸை எடுத்துகிட்டு இதுவும் போடுறோம் இங்கேயும் அவுட்புட் பார்த்தீங்கன்னா சைனுசாய்டல் இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட் மெஷர் பண்ணிங்கன்னா சைனுசாய்டல் அவுட்புட் ஸோ வி அவுட் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் சைனுசாய்டல் அவுட்புட் இன்றைக்கி இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது மாதிரி சர்க்யூட் போட்டு போட்டுரும் அதுபோல் ஐசி வெர்ஷன் வச்சுருக்காங்க ஐசியில் நிறைய சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த ஆர்சி ஹார்ட்லி கால்பிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கம்மி கிலோஹெர்ட்ஸ் தான் ஜென்ரேட் பண்ண முடியும் அதில் வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ண இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோஹெர்ட்ஸ் தான் ஜென்ரேட் பண்ண முடியும் ஹையராக போகும்போது நிறைய இண்டக்டன்ஸ் பெருசாக வேணும் கெப்பாசிட்டி பெருசாக நிறையா கெப்பாசிட்டி வேணும் சைஸ் பெருசாக போகும் நாய்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் கொண்டு போகிறோம் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான் இன்றைக்கி நம்ம எல்லா இடத்துலையும் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறோம் ஒரே எக்ஸாம்பிள் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர் கம்ப்யூட்டர் இதில் எல்லாமே இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வரும்போது இதில் வந்து நமக்கு இந்த டிரான்சிஸ்டர்லாம் தேவையில்லை இதுக்கு ஐசி வெர்ஷன் வந்துடுது ஐசியை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து அவுட்புட்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கிறிஸ்டலுக்கு சப்ளை போனவுடனே ஸ்டார்ட் வைப்ரேட்டிங் இந்த கிறிஸ்டல் என்ன வைப்ரேஷன் ஆகும் அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஸோ மெட்டீரியல் சைஸை பொறுத்து அதோடைய ரேஞ்ச் ஆஃப் வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா மெகா ஹெர்ட்ஸ் வரலையும் வரும் ஸோ அப்போ அந்த மெகா ஹெர்ட்ஸ் வரலையும் வரும்போது அதை யூஸ் பண்ணி தான் மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர் அதனுடைய ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் தி கிறிஸ்டல் அப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டருடைய ரேஞ்ச் வந்து மெகாஹெர்ட்ஸில் ஒர்க் ஆகும் ஸோ அதனால் வி ஆர் கோயிங் ஃபார் தி கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அதே மாதிரி அந்த மெகாஹெர்ட்ஸ் சைஸ்க்கு ஜென்ரேட் பண்ணால் இந்த சைஸ் ரெடி சின்னதாக இருந்தால் போதும் ஸோ சிக்னல் அதிகமாக போகாது ஃப்ரீக்வன்சி அதிகமாக போக அதிகமாக போக சைஸ் ஆஃப் த கிறிஸ்டல் வந்து சின்னதாக போயிட்டே இருக்கும் அதனால் நமக்கு எந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இப்போ லெஸ் காஸ்ட் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும் சைஸும் கம்மியாக இருக்கும் இங்கே லாஸஸ் எதுவும் கிடையாது ஸோ தெர் இஸ் நோ லாஸஸ் அதனால் மோஸ்ட் ஆஃப் த சர்க்யூட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம டோட்டலாக ஆசிலேட்டரை பற்றி பார்த்துருக்கோம் ஸோ ஆர்சி பேஷிஃப்ட் கிறிஸ்டல் ஆசிலேட்டர்லாம் பற்றி பார்த்துருக்கோம் இந்த இப்போ நம்ம பார்த்த இந்த ஆசிலேட்டர் சர்க்யூட்ஸ் எல்லாமே சைன் வேவ்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ இங்கே வரக்கூடிய எல்லா ஆசிலேட்டர் சர்க்யூட்டும் சைன் வேவில் ஒர்க் ஆகுது ஸோ அவுட்புட் இஸ் அ சைன் வேவ் ரைட் இப்போ ஒரு கிளாசிஃபிகேஷன் மாதிரி பார்த்துட்டு அதுக்கு அடுத்த சர்க்யூட் பார்ப்போம்